ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நானும் சோஃபியும் சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நன்னாள். ஆண்டவருடைய கிருபையினால் இயேசு மகாராஜா இந்த பூமியில் வந்து பிறந்ததை நாம் கொண்டாடுகிற அருமையான நாள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். தேவனுடைய அன்பு குமாரனை இந்த பூமியிலே நமக்காக அனுப்பியது. முதலிலே வேத வசனத்தில் நாம் பார்ப்போமானால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடே இருந்தார், அவர் மூலமாகவே எல்லாம் உண்டாயிற்று, சகலம் உண்டாயிற்று. இயேசு மகாராஜா வந்து பிறந்தது எதற்காக என்று சொல்லி அவர் தாமே சொல்லும் போது, யோவான் 10 இயேசு இவ்விதமே சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அதை பரிபூரணப்படவும் வந்தேன். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்ததற்குரிய காரணம் இயேசு அழகாய் சொன்னார், இதோ நானோ ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் நான் வந்தேன். அப்படியானால் மரித்து கொண்டிருக்கும் ஆடுகள் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக வேண்டும். இரண்டாவது, அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் நான் வந்தேன் என்று இயேசு சொன்னார். விசேஷ விதமாக இயேசு மகாராஜா சிறு பாலகனாய் வந்து பிறந்த அந்த தினத்தை நினைக்கும் பொழுது அவர் அன் பின்பதாக வளர்ந்து ஜனங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்க அது பரிபூரணப்பட செய்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். சோஃபி, முதலாவது நாம் பார்ப்போமானால், ஒரு மனிதன் அவர் பூமியில தன்னுடைய ஊழியத்தை செய்ய துவங்கின பொழுது அற்புதத்தை செய்துதான் ஆரம்பித்தார். ஏராளமான அற்புதங்கள் அவரை, அவர்கிட்ட வந்த எல்லாருமே சொஸ்தமாகி போனாங்க. எல்லாருக்கும் ஜீவன் அளிக்கிறார். குருடர்கள் பார்ப்பாங்க, செவிடர்கள் கேட்டாங்க, அப்போ அவர் மன துருகி ஜனங்களை எல்லாம் பேயிலிருந்து, நோயிலிருந்து, கட்டுகளிலிருந்து விடுவிப்பதற்காக அவர் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது விசேஷ விதமாக வேதாமத்திலே நாம் பார்ப்போமானால், முதலாவது ஒரு மனிதனை பார்ப்போமானால், 38 படுத்த படுக்கையாக ஒருவன் இருக்கிறான். யோவான் 5 முதல் 5 பார்ப்போமானால், இயேசு அவனை பெதஸ்தா என்னும் குளத்தண்டையில் வந்திருந்த அவனை தேடி போகிறார். போய் நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி உடனே அவனை சுகமாக்கினார். அப்ப அவனுக்கு ஜீவனை கொடுத்துட்டார். ஆனா இயேசு என்ன சொன்னார், நான் ஜீவனை கொடுக்க மட்டும் வரல, அவர்களுக்கு அவைகளுக்கு ஆடுகளுக்கு ஜீவன் கொடுக்க மட்டும் அல்ல, அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் நான் வந்தேன். அப்ப அந்த நபருக்கு பரிபூரண ஜீவன் அளிக்கப்பட்டதானா, அதை அளிக்கதான் திரும்ப அந்த ஆடு பாரு, எங்க முதல்ல வேச குளத்தண்டை சந்திக்கிறார், அதுக்கு பின்பு தேவாலயத்தில் அவனை கண்டு திரும்பமா பார்க்கிறார். ஆண்டவர் அவர்கிட்ட பேசுறார், எதுக்குன்னா அவனுக்கு பரிபூரண ஜீவன் வேணும். அப்ப சரீர பிரகாரமான சுகம் அது நல்லது, ஜீவன் அவனுக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப அதே நேரத்துல படுத்த படுக்கா இருந்து இப்ப எழுந்து நடமாட ஆரம்பிச்சிட்டான். ஆத்துமாவிலே இவனுக்கு சுகம் வேணும். அதனால அவனை தேவாலயத்தில் இயேசு கண்டு, இனி பாவம் உனக்கு அதிக கேடானது வராதபடி பாவம் செய்யாது. அப்ப அவனுக்கு அவனுடைய ஆத்தும ரட்சிப்பை மேல கரிசனையாய் அவனுக்கு பரிபூரணமாக ஜீவன் உண்டாகும்படியாகவும் இயேசு அழகாய் கிரியை செய்கிறார். இதுக்காக வந்தா வெறும் சரீர சுகம் மாத்திரம் அல்ல, நித்திய காலமாக வாழ்வதற்கு நம்முடைய ஆத்துமா குணமடைய வேண்டும், ஆத்துமா சுகமாக வேண்டும். ஆமே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் நீங்கள் கவனியுங்கள்.
உங்கள் சரீரம் சுகவீனமாயிருப்பது ஆண்டவருக்கு பிடிக்காது. அதை சுகமாக்க வேண்டும் என்று இயேசு மகாராஜா வந்திருக்கிறார். அதனோடு கூட அதைவிட ஆத்துமாவை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி விசேஷ விதமாய் ஆண்டவர் விரும்புகின்றார். ஆம், உங்கள் ஆத்துமாவிலே சுகம் தந்து உங்களை நித்திய காலமாய் வாழ வைக்க வேண்டும். அந்த ஜீவன் பரிபூரண படமும் நான் வந்தேன் என்று சொன்னபடி வந்தார். நமக்காக ஜீவனை சிலுவையிலே கொடுத்து அது நமக்கு வரவும் அது நம்மிலே பரிபூரணப்படவும் என்றென்றைக்கும் பரலோகத்தில் என்றென்றைக்கும் அவரோடு கூட பலியாக கொடுத்தார். இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, இவ்விதமாய் மேகங்கள் மேல் அவருடனே கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு என்னென்றைக்கும் கர்த்தரோடே இருப்போம். அப்ப என்றென்றைக்கும் கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு பாக்கியத்தை அருள இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். Merry Christmas.